நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டன் ஐத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதில் வந்து ஆல் ஓவர் பெல் சிம்பல் வரும் செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாங்காவும் தயிரும் வச்சு ஒரு அருமையான மாங்காய் குழம்பு செய்ய போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் என்ன மாங்காவும் தயிரும் குழம்பு வச்சா ரொம்ப புளிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லைங்க. இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாங்காய், கொஞ்சம் கூட புளிக்காது. அதே சமயத்தில் நம்ம கடையில் வாங்குகிற தயிர் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கூட புளிப்பே தட்டாது. அதனால் இந்த மாங்காவும் இந்த தயிரும் வச்சு ஒரு அருமையான மாங்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருள்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுட்டோம். தக்காளி பார்த்திங்கன்னா தக்காளியும் புளிப்பு தான். நம்ம அளவுக்கு அதிகமான தக்காளி எடுத்துக்கவே கூடாது, ஒரே ஒரு தக்காளி போதும். இப்போ வந்து கடலை எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்கள் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு நல்லா பொறிட்டோம், போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கூட சோறு மீறாதுங்க. இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்க விடலாம். வதங்கிட்டோம், வெங்காயம் போட்டாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், குழம்பு வேறு லெவலில் இருக்கும். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். பூண்டு நம்ம எதுக்கு அவசரம் போடுறோன்னு கேட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல ஜீரண சக்தி ஆகும். பாருங்கள் இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம அப்படி கீத்து கீத்தாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டாவே அதனுடைய டேஸ்ட்டே வேறுங்க, அதனுடைய ஃபேவரெட்டு வேறுங்க, வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கட்டோம். இந்த எண்ணெயிலே வதங்க வதங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இந்த பூண்டுலாம் போட்ட பிறகு போடுறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா இந்த கருவேப்பில் வந்து தீஞ்சிரும். அதனால தான் இதெல்லாம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் போடுறோம். இந்த கருவேப்பில் வந்து சீக்கிரமாக கருகாது. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி, சும்மா ஒரே ஒரு தக்காளி தான் நாங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள் அந்த ஒரு தக்காளி நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கிட்டோம், எண்ணெயிலே வதங்க வதங்க நல்ல டேஸ்ட்டு தரும், நல்லா அருமையாக இருக்கும் மாங்காய் குழம்பு. நம்ம வீட்டு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் உபயோகம் பண்ணுற மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கிட்டோம். உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா வதங்கினோம்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள் இதெல்லாம் வதங்கிச்சு ஓரளவுக்கு. பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைஞ்சி சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்த மாங்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மாங்காய் அரைக்கிறோன்னா அதை வந்து நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற பால்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். பாருங்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணி தான் இந்த மாங்காவை வந்து குழம்புல நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கலரிட்டோம். பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. இப்போயே எடுத்து சாப்பிட்டுலாம் போல் இருக்குது. பாருங்கள் இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். நான் வந்து முன்னே சொல்லியிருக்கேன் இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா வந்து பச்சரிசி மாங்காய், கொஞ்சம் கூட புளிப்பு தட்டாது. நம்ம இதில் வந்து எவ்வளோ தயிர் சேர்த்தாலும் வந்து புளிப்பு வந்து மீடியமாக இருக்கும். இந்த மாங்காவும் இந்த தயிரும் சேர்க்கறதுனால செம்மையான ஒரு காம்பினேஷனுங்க, வேறு லெவலில் இருக்கும் குழம்பு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பசங்க வேணானே சொல்ல மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற சோறே மீறாது, சாப்பிட்டே இருக்கலான்னு தோணும். பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் லைட்டாக வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே நாக்கில் எச்சை விட்ற மாதிரி இருக்குது. பாருங்கள் மாங்காய் குழம்பு ரெடி ஆகினிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி எதுக்காக ஊற்றுறோம்னா இந்த மாங்காய் வந்து வேகிறதுக்கோசரம் தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். நல்லா கொதிக்குது. பாருங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுங்க. ஓரளவுக்கு சுண்டனாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க.
அப்போ தான் மேலும் மேலும் நான் நல்ல நல்ல வீடியோ அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க முடியும். மறக்காமல் இந்த சேனலை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்